ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்னிங் விஜய் அர்ச்சனா அவர்கள் அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரியான அட்மாஸ்ஃபியர் இருந்துச்சு. அவங்களுக்கு பிரெயின் ஸ்ட்ரோக் இருக்கிறதுனால சின்னதாக ஒரு சர்ஜரி நடக்க போகிறதா போட்டிருந்தாங்க அந்த போஸ்ட்டில். அதற்கான விளக்கத்தையும் சின்னதாக ஒரு எமோஷ்னல் பதிவாக அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய லைஃப்பில் பெரிய முடிவுகளாக இருக்கட்டும், சின்ன முடிவுகளாக இருக்கட்டும், என் மனசு சொல்கிறபடியும் என் இதயம் சொல்கிறபடியும் தான் நான் முடிவெடுப்பேன். அதனால் என்னவோ என்னுடைய பிரெயின் போட்டி போட்டுட்டு எனக்கு பெரிய பிரச்சனையே கொடுத்துருச்சு. சரிபோஸ் ஃபைனல் ஃப்ளூயர் லீக் எனக்கு இருக்குது. கொஞ்ச நாளாகவே மூக்கு வழியாகவே அந்த லீக்கேஜ் இருந்துகிட்டு இருந்தது. இப்போ அது கொஞ்சம் சிவியராக ஆனதுனால இமிடியேட்டாக இந்த சர்ஜரி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம். அதனால் இப்போ கொஞ்சம் பிரேக் எடுக்க போகிறேன். ஸோ 1 month கிட்ட எந்த ஒரு டிவி ஷோஸ் அண்ட் ஆங்கரிங், சோசியல் மீடியாஸ், குறிப்பாக வாவ் லைஃப் சேனல், இப்படி எதுலேயும் என்னால் கலந்துக்க முடியாது. எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த பிரெயின் கிட்ட நீ தான் கெத்துன்னு சொல்லிட்டு லவ்வோட என்னுடைய இதயத்தின் மூலியமாக உங்களை எல்லாத்தையும் கூடிய விரைவில் வந்து சந்திக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த 6 month என்னை நிறைய பேர் திட்டாங்க, என்னை ரொம்பவுமே அப்யூஸ் பண்ணிட்டாங்க. மனசளவில் ரொம்பவுமே ஹர்ட் ஆகிட்டேன், உடஞ்சி போயிட்டேன். ஒருத்தரை கீழே தள்ளி விடணும், அவங்க கெரியரை வந்து மடக்கணும், இதெல்லாம் பண்ணுறதுக்கு அவங்கள டைரெக்டாக போய் அட்டாக் பண்ணணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அவங்கள தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிட்டு திட்டிகிட்டு இருந்தாலே போதும், ரொம்ப மனசளவில் உடஞ்சிட்டு போயிடுவாங்க. இப்போ நான் எப்படி இருக்கணும் அந்த நிலைமையில்? ஸோ கடந்த 6 months நான் ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இந்த சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சு 10th August அப்புறம் உங்கள் எல்லாத்தையும் சந்தோஷமாக வந்து பார்க்குறேன். இதே புன்னகையோடு வில் பி பேக் அச்சும்மா. அன்பு தான் ஜெயிக்கும் அப்படின்னு நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன். இப்போ அதே அன்பு மூலியமாக நான் திரும்பி வரப்போகிறேன். ஏன்னா உங்கள் அன்பு மூலியமாக தான் நீங்கள் எந்த கடவுளை வேண்டிக்கிறீங்களோ அதே கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. எனக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. இருந்தாலும் உங்கள் பிளெஸிங்ஸோட கண்டிப்பாக நான் திரும்பி வருவேன். மூக்கில் தான் சின்ன ஹோல்ஸ் இருக்குது, ஸோ அதை தான் அடைக்க போகிறாங்க. 2 weeks ஹாஸ்பிட்டல்லையும் அண்ட் 2 weeks வீட்லையும் தான் இருப்பேன். என்னோடய அப்டேட்ஸ் எல்லாமே சாரா உங்களுக்கு கொடுப்பா. நான் அன்கான்சியஸாக இருந்தால் கூட உங்கள் எல்லோருடைய லவ்வையும் நான் ஃபீல் பண்ணுவேன். லவ்வை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், ஹேட்டை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே எமோஷ்னலாக பேசியிருக்காங்க அச்சும்மா. ஸோ இவங்களுடைய இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ல, நாங்கள் இருக்கோம், கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் ப்ரே பண்ணுவோம், கெட் வெல் சூன் அச்சும்மா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வகையில் திரை பிரபலங்களும் கோ ஆக்டர் அண்ட் ஆக்டர்ஸ் இவங்கள்லாம் கெட் வெல் சூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் சுகாசினி மேம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கெட் வெல் சூன் அர்ச்சனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேகா மேம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மை ப்ரேயிங் வித் யூ, டூ நாட் ஒரி, கெட் வெல் சூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறந்தாங்கி நிசா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹாய் அக்கா, சீக்கிரமே எல்லாம் சரியாகிடும், டோன்ட் வரிக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரம்யா பாண்டியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான உமன் அச்சு, நீங்கள் கண்டிப்பாக டபுள் ஸ்ட்ராங்கோட தான் வீட்டுக்கு திரும்பிங்க, என்னுடைய ப்ரேயர்ஸ் எல்லாமே நீங்கள் சீக்கிரம் குணமாகணும், வில் யூ மீட் சூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்யுத்தா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஸ்பீடாக ரெக்கவர் ஆகணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். யூ வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர் தென் எவர் அச்சு, விஷிங் யூ ஓன்லி த பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, பாலாஜி முருகதாஸ் அவர்கள் கெட் வெல் சூன் சொல்லியிருக்காங்க. வாணி போஜன் அவர்கள் கெட் வெல் சூன் அர்ச்சனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேப்ரிலா சொல்லியிருக்காங்க, அஞ்சனா சொல்லியிருக்காங்க, நக்ஷத்ரா சொல்லியிருக்காங்க. இவங்களை மாதிரி இன்னும் பல பிரபலங்கள் வந்து இவங்களை வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கெட் வெல் சூன் அச்சுமா, நாமளும் ப்ரே பண்ணிக்கும்.